இந்த சைஸ் ஃபோட்டோ ஆல்பம் எல்லார் வீட்லேயும் இருக்கும். சில சமயம் இதிலிருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நம்ம ஃபோட்டோ ஃப்ரேமில் போட்டு வெளியில் வச்சுருப்போம். யூஸ் பண்ணாத இந்த மாதிரி ஆல்பத்தை நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் வாங்க. பழைய ஃபோட்டோ ஆல்பத்தில் நான் பிந்திலாம் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். எந்த திங்ஸையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. காலை நேரம் எல்லாருக்கும் பரபரப்பான நேரமாக இருக்குது. ஆஃபீஸ் கிளம்பணும், குழந்தைங்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும், லன்ச் ப்ரிப்பேர் பண்ணணும், பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படி இருக்குச்சே ஒவ்வொருத்தரும் எனக்கு இதை எடுத்துக்கொடு அதை எடுத்துக்கொடு அப்படின்னு கேட்குச்சே நமக்கு ஒரே டென்ஷன் ஆகிடுவோம். அதை விட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு திங்ஸையும் ஒரு குறிப்பான இடத்துல வச்சு எடுக்கிற ஹேபிட் நம்ம மட்டும் இல்லை நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம கற்றுக் கொடுத்துட்டா ஈஸியாக இருக்கும். கார்த்தால வேலையில் நேரத்தை சேமிக்கலாம், டென்ஷன் இல்லாதவும் இருப்போம். குறிப்பாக கார்த்தால எழுந்துக்கிச்சே தேவைப்படுற ஒன்று பிந்தி. அந்த பிந்திஸ்லாம் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கோ. இந்த ஃபோட்டோ ஆல்பத்தில் போட்டு வச்சுருக்கேன். டெய்லி போட்டுக்கிறது எந்த கலர் வேணுமோ அதை தனித்தனியாக போட்டு வச்சுருக்கேன். பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கும் சரி. அதுவும் நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு அவங்கவுங்களுக்கு பிடித்த கலரையும் தனித்தனியாக போட்டு வைக்கலாம். ஊருக்கு போகிறச்சி யூஸ் பண்ணுறது, ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுறது தனித்தனியாக போட்டு வைக்கலாம். எல்லாம் ஒரே இடத்துல வச்சு எடுக்கிச்சே நம்மளுக்கு வேலை ஈஸியாக முடியறதோடு மட்டும் இல்லை நம்ம நேரமும் சேவ் ஆகுது. இந்த குறிப்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சிம்மஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பாருங்கள், இது நான் ஜிப்லாக்கில் போட்டு வச்சுருக்கேன். இங்கே என்ன வெளியில் போச்சே அன்றைக்கி என்ன கலர் தேவைப்படுறதோ அதை அப்படியே எடுத்து ஹேண்ட்பேக்கில் போட்டு போயிடுறேன். இதெல்லாம் யூஸ் பண்ண பிந்தி அதை கட் பண்ணி ஒரு கவரில் போட்டு வச்சுருக்கேன். இன்னும் என்ன வாங்குறனோ இதில் போட்டு வச்சுடுவேன் நான்.